ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சுற்றி இருக்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தைராய்டு. இந்த தைராய்டு எதனால் வருதுன்னா, நம்ம உடம்புல இருக்க அயோடின் குறைபாடு, அதே மாதிரி ஜெனட்டிக் டிசார்டர், இதனால எல்லாம் வருது. தைராய்டில் முக்கியமாக ரெண்டு வகை தான் எல்லாரையும் மோஸ்ட்லி பாதிக்கும். இது வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்புறம் ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போ தைராய்டிசம் இருக்கவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். இவங்களுக்கு வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக மறக்கிற தன்மை இருக்கும், எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் அண்ட் ட்ரை ஹேராக இருக்கும், முடி உதிர்தலும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இவங்களோட ஹார்ட் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இவங்களுக்கு ஈஸியாக கோல்டு பிடிக்க அதிக சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு சீக்கிரம் சைனஸ் ப்ராப்ளம் வரக்கூடிய சான்சஸும் இருக்குது. இவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ரொம்ப லாங் டைம் எடுக்கும். அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டிசமில் இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா சிம்டம்ஸும் நடக்கும். இவங்களுக்கு ரொம்ப வெயிட் லாஸ் இருக்கும், அதே மாதிரி பசியின்மையும் தூக்கமின்மையும் அதிகமாகவே இருக்கும். இவங்களோட ஹார்ட் ரேட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஷேக்கி ஹேண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்களோட முடியெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் உடையக்கூடிய தன்மையில் இருக்கும். அதே மாதிரி உங்கள் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ரொம்ப ஷார்ட்டான பீரியட்ஸ்லேயே இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க என்னென்ன உணவுகளை சாப்பிடணும், என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்ற பட்டியலை பார்க்கலாம் வாங்க. தைராய்டு இருக்கவங்க அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்னென்னா, சிக்கன், மட்டன், மீன், பீஃப், காய்கறி வகைகள், பல வகைகள், இது எல்லாமே அதிகப்படியாக எடுத்துக்கணும். ஏன்னா இதில் செலீனியம் அப்புறம் அயன் சக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ரொம்ப தைராய்டு இருக்கவங்களுக்கு தேவையான கூடிய சக்தியாகும். அதே மாதிரி இவங்க டைரி ப்ராடக்ட்ஸான பால் வகைகளும் நிறைய எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த தைராய்டு ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். தைராய்டு இருக்கவங்க முக்கியமாக கீரை வகைகள், தானிய வகைகள், கேக்ஸ், சாக்லேட்ஸ், குக்கீஸ் எல்லாத்தையும் தவிர்க்கணும். அதே மாதிரி நட்ஸ் வகைகளான பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். இவங்க காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், ப்ரோக்கோலி, டோஃபு இந்த வகையெல்லாம் முக்கியமாக தவிர்க்கணும். இந்த உணவுகளை தைராய்டை அதிகப்படுத்தக்கூடிய காய்ட்ரோஜன்ஸ் அதிகமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் நிறைய பயனுள்ள வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.